அப்புறமா கதாநாயகம் தான் இல்லை அப்படி மாறிடுது இல்லையா. நம்ம முதல்ல திமுக தான் இல்லைன்னு நினைக்கிறோம், அப்புறமா என்ன நினைக்கிறோம், அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது பாருங்க தூத்துக்குடியில். தூத்துக்குடியில போராட்டத்துக்கு காரணம் என்ன சொன்ன தெரியுமா, உங்க தூத்துக்குடியில எல்லாம் புத்து நோயில செத்து போயிடுதுங்க. ஆமா, புத்துநோய் ஏன் வருதுன்னா இந்த ஆலையில இருந்து வர்ற புகையினால தான் வந்துச்சுங்க புத்துநோய். அதனால இந்த ஆலையை மூடிடணுங்க அப்படின்னா. ஆனா புத்துநோயினுடைய வரலாறு எடுத்து பார்த்தா நிறைய புத்துநோய் வந்த மாவட்டம் ஒன்று, அதை விட கொஞ்சம் குறைஞ்சது ரெண்டு, அதை விட கொஞ்சம் குறைஞ்சது மூணு, அப்படி 18வது மாவட்டம் தூத்துக்குடி. புத்துணை குறைவாக இருந்தது 18வது மாவட்டம் தூத்துக்குடி. அங்கே புத்துநோயே கிடையாது, அந்த ஆலைக்கு அந்த நோய்க்கு சம்மந்தமே கிடையாது. அப்புறம் என்னன்னு பார்த்தா சைனாக்காரன் காசு கொடுத்துருக்கான் போராடுறவனுக்கு, புரியுதா. இப்போ கொடுத்து உட்கார வச்சுருக்கான் பாரு டெல்லியில் விவசாயிங்கிற பேரில். என்ன கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்கள, அதுக்கு காசு கொடுத்துருக்காரு சைனாக்காரன் தான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், முதல்ல திமுக தான் இல்லைன்னு நினைக்கிறோம், இடையில இந்த பொம்பளை வில்லனா வந்த மாதிரி சைனாக்காரன் வில்லன்னு நினைக்கிறோம், கடைசியாக கதாநாயகன் தான் இல்லை. இப்போ யார் வில்லன்னா தமிழ்நாட்டு அரசியலில் பத்திரிக்கை நடத்துகிறவனும் டிவி நடத்துகிறவனும் தான் இல்லை. புரியுதா, புரியுதா. 15% பிஜேபிக்கு ஓட்டு இருக்குன்னு எழுதுறானா, எழுத மாட்டான், எழுத மாட்டான். பத்திரிக்கைக்காரன் உன்னை எழுதணும்னாலும் காசு கேட்பான், உன்னை எழுதாம இருக்கணும்னாலும் காசு கேட்பான். புரியுதா, எழுதுறதுக்கும் காசு கொடுக்கணும், எழுதாம இருக்கிறதுக்கும் காசு, எழுதுறதுக்கு காசு கொடுக்கறது ரொம்ப சிம்பிள். நாளைக்கு இப்படி தெருக்கணக்குன்றதுல மாபெரும் கூட்டம் நடந்தது, வேட்பாளர் அவர்கள் வருகை தந்தார்கள், குமரி கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றினார்கள் அப்படி நீட்ட ஒரு செய்தி போடுங்கன்னு சொன்னா எவ்வளவு காசு கொடுக்குறீங்கன்னு கேட்பான்ல. அப்புறமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏதோ இந்த பையன் ஏதோ தூக்கல் தொங்கிட்டான், ஏதோ நடந்துச்சு. ஆ வருவான் சார், என்ன சார் இது, இது வந்து கொலையா, அடித்து தூக்கினாங்களே அப்படியா சார் அப்படின்னு கேட்பான். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏரியா குடும்பத்துக்குள்ள இப்போ பறக்கத்தை கொண்டு பண்ணுறீங்க, ஏதோ சின்ன பையன் ஏதோ நடந்து போச்சு முடியா, இதெல்லாம் பத்திரிக்கையில் போட வேண்டாம் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான். சார் நான் சும்மா வரல சார், சீப்பிட்டு அனுப்புறாரு. ஆமாம், யோ என்னையா எல்லாம் வேண்டாயா, யோ சார் அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது சார், நீங்கள் அப்படி எதாவது செய்யணும்னா நீங்கள் அவர் சீப்பிட்டு வந்து பாருங்கள், வரும்போது ஒரு எடுத்துகிட்டு வாங்க கையில் காசு எடுத்துகிட்டு வாங்க, எவ்வளோங்க காசு எடுத்துகிட்டு வாங்க, ஒரு 50,000 1,00,000 எடுத்துகிட்டு வாங்க அப்படிம்பா. அடுத்தது புதிய தருதலையா என்ன தலைமுறையா, அவன் வருவான். சார் நான் புதிய தருதலையிலேருந்து வர்றேன் சார், இங்கே என்ன சார் இது, அது என்ன இது அது கொலை பண்ணி தூக்குள்ள தொங்க விட்டாங்களாமா அப்படின்னு கேட்பான். அவன் போடாமல் இருக்கன்னா அவனுக்கு காசு கொடுக்கணும், பத்திரிக்கைக்காரையும் ஒரு விஷயத்தை போடணும்னா காசு கொடுக்கணும், போடாமல் இருக்கன்னா காசு கொடுக்கணும். இப்போ பிஜேபிக்கு 15 விழுக்காடு ஓட்டு கூடிடுச்சு, கூடிடுச்சா இல்லையா, உங்க மனசாட்சிக்கு தெரியுதா இல்லையா, இதை தினமலர்ல எழுதுனானா, தினத்தந்தியில எழுதுனானா, அவன் எழுதாம இருக்கிறதுக்கு யாருக்கிட்ட காசு வாங்கினான், திமுக கிட்ட. புரியுதா, 100 பேரு 50 பேரு 1,000 பேர் வந்து சேர்றாங்கல்ல, எந்த கட்சிக்காரன் வந்து சேர்றான், திமுக கரந்தானே வந்து சேர்றான். புரியுதா, அப்போ இப்படி எழுதாத, எழுதுனா எங்களுடைய இது குறைஞ்சிரும் அப்படின்னு கிட்டு காசு கொடுக்கறது யாரு, திமுகக்காரர். அப்ப காசை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக செயல்படுறது யாரு, பத்திரிக்கைக்காரர் ஊடகம். இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க உருப்பட முடியாது. இப்போ நல்ல கச்சேரி போயிட்டே இருக்கோம், ஏத்தாப்புல ஒரு சினிமா தமாசு நீங்க பார்த்துருப்பீங்க, உட்கார்ந்துருப்பான் அவன் என்ன வடிவேல்னு நினைக்கிறேன், இவர் நல்ல என்ன சொல்கிறது என்றால் 5 முறை அதிமுக ஜெயிச்சிருக்கு, திமுக தோத்துருக்கு. நீங்க லைனா பாருங்க, 5 முறை திமுக ஜெயிச்சிருக்கு, அதிமுக தோத்துருக்கு, ரெண்டும் நடந்திருக்கா இல்லையா, ஜெயலலிதா தோத்தாங்க, கருணாநிதியும் தோத்தாரா இல்லையா. நான் கேட்கிறேன், எப்பவாவது ஒரு முறை பத்திரிகையில இந்த முறை திமுக தோக்கன்னு கருத்து போட்டான், ஒரு நாளும் போடல. ஒரு முறை கருணாநிதி மட்டும் ஜெயிச்சாரு, 284 1-1 கருணாநிதி, 233 ஊற்றி முடிச்சு,
டெபாசிட் கூட இல்ல, நூத்துக்கு மேல டெபாசிட் இல்ல திமுகவுக்கு. அப்ப கூட கருத்து கணிப்பு என்ன படம் தெரியுமா, திமுக அமோகமாக ஜெயிக்கும். இதுதான் பத்திரிகை சொன்னது. இப்ப பீகார்ல பாஜக அமோல வெற்றி, பத்திரிகையில கருத்து கணிப்பு என்ன சொல்றது தெரியுமா, லாலுக பையன் என்ன யாதோ லாலுக பையன் சின்ன வயசு பையன் முதலமைச்சராக போறாரு, கருத்து கணிப்பு சொல்லுகிறது. எப்ப ஓட்டு போட்ட பிறகு தேஜஸ்வி யாதவ் ஓட்டு போட்ட பிறகு கருத்து கணிப்பு கட்டானா, அப்போ உங்க ஜெயிப்பாருனா அடுத்த நாள் பிஜேபி ஜெயிச்சு. கருத்துக்கு என்ன பத்திரிகை என்ன உண்மை தானே சொல்லலாம், உண்மை சொல்லலாம்ல. நெடுவாசல்ல திருவாரூர்ல நெடுவாசல்ல அதுல ஒரு பெரிய பைப் வச்சிருப்பாங்க டிவியில, அந்த தினத்தந்தி பத்திரிகையில தினமலர்ல வச்சிருப்பான் ஒரு பெரிய பைப்பு, அதுதான் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம். புரியுதா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் தஞ்சை தரணி கரிஞ்சு போயிடும், தமிழ்நாடு காஞ்சி போயிடும். ஐயோ என்ன 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 மோடி சார், என்ன சார் என்ன பண்றீங்க, தமிழ்நாட பால் பண்றீங்களா அப்படின்னு எல்லாம் தென்னமல்லன்காரன் கேட்டான், சின்னத்தந்திக்காரன் கேட்டான், எல்லா ஊடகத்திலையும் கேட்டான். என்ன தமிழ்நாடு கரிஞ்சு போயிடுமே, என்ன நான் கூகுளில் புரட்டி பார்த்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எப்போ ஆரம்பித்தாங்க யார் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த பைப்பு துருப்பிடிச்சு போயிருக்கு, அது மோடி வந்து போட்டதில்லை, அது போட்டு கொஞ்ச நாள் ஆகும். அது யார் ஆரம்பித்தான்னு பார்த்தா எல்லாம் திமுகங்கிற ஆரம்பிச்சது தான். கருணாநிதி வீட்டை சுற்றி 173 கிணறு இருக்குது, ஹைட்ரோ கார்பன் கிணறு எல்லாம் கருணாநிதி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. தெரியுமா தெரியுமா ஐயா, கருணாநிதி தான் கையெழுத்து போட்டிருக்காரு எல்லாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆரம்பித்தது கருணாநிதி தான். ஆமாம், இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நமக்கு எல்லாம் வயல் இருக்கணும்னு வைங்களா, இப்போ ஒரு போட்டு தண்ணி வந்துட்டு மூடிடுறோம், என்ன அந்த போரில் நம்ம தண்ணி அடித்தோம்னா மோட்டர் வச்சு எடுத்தோம்னா குரு 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 தண்ணி எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்க, இந்த வயலுக்கு ஒரு அரையடி தண்ணி விட்டுருக்கோம்ல, குரு நீ உள்ளே போயிடுமா, போகமா போகல போயிடுமா, போர் போட்டுருக்கோம் 500 அடிக்கு, 500 அடிக்கு கீழே இருக்க தண்ணி தான் அதுல வறுமை ஒழிய மேல இருக்க அரை அடி வருமா, அதுல மேல இருக்க அரை அடி தண்ணி மேல தான் நிற்கும். நம்மளும் போர் முடிவு என்ன சொல்றான், 150 அடி போயிடுச்சு தண்ணி என்ன ஒரே உப்பு கைப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆழ போயா தண்ணி நல்லா வரும். 150 அடியில் வர்றது உப்பு தண்ணி, ஆழம் போனால் வேற தண்ணி வரும், ஆழம் போனால் 150 அடியில் இருக்க தண்ணி அந்த 200வது அடியில் வராது, அங்கே வேற தண்ணி வரும். வரவா இல்லையா, இந்த போர் போடுறோன்ற ஒரு கதை கிடைங்க, மேலே இருக்க அரை அடி தண்ணி போர் போட்டால் உள்ளே போயிடுமா, போவாது. ஆனால் முட்டாளு முரசொலியில் எழுதுகிறான், சின்னச்செந்தியில் எழுதுகிறான், தஞ்சை தரணி காஞ்சி போயிடுமா, கைட்ரா காரமனுக்கு 5000 அடியில் போர் போடுறான். 5000 அடியில் போர் போட்டா மேல நிக்கிற அரை அடி தண்ணி ஏண்டா உள்ள போகுது, போமா யோசிச்சிங்களா நீங்க, காஞ்சி போயிடும். மோடி சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க, என்னடா இது மோடி எங்கடா பண்ணாரு, அது அந்த காலத்துல அவன் பண்ணி வச்சது, என்ன அவன் பண்ணி வச்சது. இப்போ இதில் இருக்க ட்ரிக் என்ன, இதில் இருக்க மேட்ரு என்ன, இதில் இருக்கிற சூட்சிமை என்ன, நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க, நான் சூட்சிமத்தை சொல்கிறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் நைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் நியூட்ரினாக இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பான், அந்த கான்ட்ராக்டர் தான் அதை செய்வான். புரியுதா, கான்ட்ராக்டர் தான் அதை செய்வான். எந்த கான்ட்ராக்டர் வந்தாலும் திமுகக்காரன் அவன்கிட்ட போய் நான் எல்லாம் வேலை ஆரம்பிச்சாங்க, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம், அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்ல, எங்கள் செலவு இருக்குல்ல சும்மாயா கொடுங்க அப்படின்னு போய் கேட்பான், கேட்பான்ல கேட்பானா கேட்க மாட்டானா, திமுக காரணம் வேற என்ன வேலை கேட்பான்,
அப்போ அவன் வந்து 500,000 ரூபாய் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் அர்பன் கான்ட்ராக்ட் நீ வச்சுக்கிடுங்க, இவனுக்கு 100,000 ரூபாய் கொடுக்குறான்னு வைங்க. அப்படின்னா 500,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னா அவனுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும் லாபம், 10% கிடைக்கும். ஏன்னா அப்போ 500,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 50,000 ரூபாய் கிடைக்கும். இவனுக்கு 100,000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அவன் 500,000 ரூபாய்க்கு வேலை செய்வானா? 100,000 கொடுத்துக்கிட்டு 500,000 கொண்டு அவன் குடும்ப சொத்தை விட்டா கொண்டு போடுவான். இவனுக்கு 100,000 கொடுத்தாம்னா அவன் அப்புறமா 1,500,000 வேலையை செய்வான். அப்படிதானே செய்வான். அவன் ஒரு 2,000,000 பாயில போட்டுக்குவான். புரியுதா? அப்போ 1,500,000 வேலை செய்யும் போது அரசு அதிகாரி வந்து பார்க்கறான்ல, 500,000 செஞ்ச வேலையும் 1,500,000 செஞ்ச வேலையும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? 5,000 ரூபாய் புடவையும் 500 ரூபாய் புடவைக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. அந்த முதல் அந்த அந்த அதிகாரி வந்து பார்க்குறான்ல, அவனுக்கு தெரியும்ல வித்தியாசம் இருக்குன்னு. அப்போ அந்த அதிகாரி அது என்னடா இது 500,000 1,500,000 தான் செஞ்சுருக்கீங்க, இது அநியாயம்ப்பா, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லணும்ல, சொல்லணும்ல. அவனுடைய அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்ல. காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி கேன்சல் பண்ண மாட்டான். புரியுதா? அவனுக்கு தெரியும் திமுக காரன் 1,00,000 வாங்கிட்டான், அதனால் இவன் 500,000 வேலை செய்ய மாட்டான், 1,50,000 தான் செய்வான். அவன் நம்ம கூட்டணி சரி விட்டு தள்ளு, வேணும்னா நீயும் 1,00,000 வாங்கிக்க காங்கிரஸ்காரனுக்கு அப்படின்னு தான் காங்கிரஸ் மந்திரி சொல்லுவான்.